சொல்லுங்க கட்டி ஓடி ஓடி வாவா, என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாவா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். இன்றைக்கி நான் தட்டை பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். வெண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன், பட் அவ்வளோ வெண்ணெய் தேவையில்லைன்னா வேண்டாம், கம்மியாக கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டோம், இந்த மாதிரி நான் போட்ட பிறகு ரொம்ப கரகர கரகரன்னு வாயில் வச்சா கரைஞ்சி போயிடும். அப்படி தேவையில்லை, கொஞ்சம் எனக்கு க்ரன்ச்சியாக வேணும் ஆசைப்படுறவா கொஞ்சம் வெண்ணெய் கம்மியாக போட்டுங்க. அப்புறம் முறுக்கு சுற்றும் போது ஒரு சொல்ல மறந்து போயிட்டேன், என்னென்னா முறுக்கு சுற்றுறதுக்கு பிகினர்ஸ் என்ன கற்றுக்கிறவ என்ன பண்ணுவோம் தெரியும், நாங்கள்லாம் அப்படி தான் அந்த காலத்தை கற்றுட்டோம். அரிசி தோசைக்கு அரிசி அரைப்பா, அரிசி ஒன்று தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அரிசி அரைக்கும் போது அந்த அரிசி நைஸாக தான் அரைக்கணும் தோசைக்கு, இட்லிக்கு தான் குறை குறைன்னு அரைக்கணும். அந்த அரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுப்பா, அது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு அப்படி ஒத்தினா தண்ணியெலாம் போயிடும். அப்போ வந்து அதை எடுத்து முறுக்கு சுற்றி கற்றுப்பான், அப்படி கற்றுண்டு அவனும் பெரிய பிரம்ம வித்தியில் எதுவுமே எல்லாம் பண்ணினா வரப்போதும். நீங்கள்லாம் குழந்தையெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் கற்றுட்டுருக்கேன் கூகுள் எல்லாம் பார்த்து, உங்களெல்லாம் ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. கிருஷ்ண ஜெயந்திக்கு கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி அவுட்டரில் ரிங் ரிங்காக இருக்குது பார்த்தலாம், சலங்கை கட்டின கோலம் அது, இது ஜல் ஜல்லு சலங்கையோடு தானே வருவான் கிருஷ்ணன், அவனை வெல்கம் பண்ணுறதுக்கு சலங்கை கட்டியிருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கேன் பாருங்க அவுட்டரில், இது சலங்கை கட்டின கோலம், கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி போடுவான். குட்டி பாதம் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, ஏன் வாசப்படியில் ரெண்டு பாதத்தையும் வச்சு நின்றுருக்கான் கிருஷ்ணன். இது மெயின் டோரில் போட்டிருக்கேன், வீட்டு வாசப்படியில் இந்த கோலம் போட்டிருக்கேன், அதுவும் குட்டியாக சலங்கை கட்டியிருக்கேன். சலங்கை கட்டின கோலம் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாவா, என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாவா அப்படின்னு வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் தட்டை பண்ணி கட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். பதப்படுத்தி வறுத்த அரிசி மாவு ரெண்டு அழக், அதாவது ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், கடலப்பருப்பு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன், வறுத்து சளிச்சு வச்ச உளுத்த மாவு 4 ஸ்பூன், வெள்ளை எள் 2 ஸ்பூன், இது வந்து பிங்க் சால்ட்டு. பயம் ஃபுட்ஸ் அவள் வந்து எனக்கு சாம்பிள் கொடுத்துருக்கா, இந்த பயம் ஃபுட்ஸ் அதில் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட போகிறேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையை அலம்பி சின்னதாக கிடச்சிது எலசா அதை வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன், இந்த 2 ஆழாக்கு 2 டம்ளருக்கு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன், எனக்கு அந்த காரம் போகும். 4 ஸ்பூன் தேங்காய், 4 பச்சை மிளகாய் மிக்சியில் சின்ன ஜாரில் அரைச்சி வச்சுட்டேன். எல்லாத்தையும் இதில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு பிசைஞ்சு காட்டுறேன். வெண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன், இந்த மாதிரி எடுத்து 4 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்க போகிறேன். இப்போது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சில பேர் காய்ச்சினி எண்ணெய் கூட விட்டுப்பா, உளுத்த மாவு 4 ஸ்பூன், இந்த மீதி இருக்கிற உளுத்த மாவை டாங்கர் பச்சடி பண்ணுவேன். அந்த டாங்கர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னா, கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கணும், இந்த உளுத்த அதாவது 1 கப்பு தயிருக்கு இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போடணும், இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கணும், காரம் தனியாக கிடையாது, பச்சை ஜீரகத்தை அதில் போடணும். சாதாரணமாக இருந்தால் டாங்கர் மாவு நான் அரைக்கும் போது ஜீரகத்தையும் போட்டு வறுத்து அரைச்சிடும், இது வந்து முறுக்கு இந்த தட்டை செடிக்கு இது சேர்க்கலை ஜீரகத்தை, நம்ம வந்து பச்சை ஜீரகம் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு தயிர், அதான் டாங்கர் தயிர் பச்சடி. எள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எள்ளை போட்டு விட்றேன். அளவெல்லாம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, அதுபடி போட்டுக்கோங்க. உப்பு 1.5 ஸ்பூன் போட்டேன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன்,
கருவேப்பிலையும் போட்டு விட்றேன். கருவேப்பிலை போட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, 4 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், அந்த 4 ஸ்பூன் கடலப்பருப்பையும் போட்டு விட்றேன். பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைச்சி வச்சதை அதில் போட்டு விட்டேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாவு பிசைஞ்சு விட்டேன். இது மாதிரி இருக்குது. இதை வந்து முதல்ல புள்ளையார பண்ணிடுவோம். ரெட்டை புள்ளையார் இப்படி உட்காந்து ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கேன். இந்த துணியில் சின்னதாக என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிட்டு விரல் படாமல் இந்த உள்ளங்கையால் தட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசு தட்டிக்கலாம். அப்புறம் இந்த துணியிலேருந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். எடுத்து காட்டுறேன் பாருங்க, அப்படி ஈஸியாக எடுக்க வந்துடும். தண்ணியும் இழுத்துடும், நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும். அப்புறமா அந்த பட்சணமெல்லாம் நம்ம தினப்படி சமைக்கிற சாப்பாடு அரிசி அவசியம் இல்லை. கடையில் புது அரிசி, அதாவது மாவு அரிசின்னு கேட்டால் தருவா, அந்த மாவு அரிசியில் தான் பட்சணம் ரொம்ப நல்லா வரும். சாப்பாட்டு அரிசியை பார்க்க மாவு அரிசி தான் எனக்கு கிடைக்கல. சாப்பாடு அரிசி இருக்குன்னா அதில் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. விரல் படப்படாது, அதனால தான் உள்ளங்கையால் தட்டுறோம். இப்படி தட்டிக்கணும், மெலிசா தட்டிக்கணும். தட்டையெல்லாம் தட்டி முடிச்சுட்டேன். இந்த ஃபோர்க் ஒன்று எடுத்துட்டுருக்கேன். இந்த ஃபோர்க்கால் இப்படி இப்படி ஒரு ஒரு இதுலேயும் பண்ணினாக்க எண்ணெய் உள்ளே போய் நல்லா கரகரன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போது ஒரு ஒரு தட்டையாக எடுத்து இதில் போட்டுக்கிறேன். முதல்ல ஒரு 5 எடுத்து வச்சுக்கிறேன். அந்த எண்ணெய் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ. ஆக்சுவலாக எண்ணெய் வந்து தினமும் நான் மாற்றுவேன். நேற்றுக்கு வந்து வெள்ளை சீடையும் உப்பு சீடையும் பண்ணினேன். முதல்ல வெள்ளை சீடை பண்ணிட்டேன், அப்புறம் உப்பு சீடை. அதுக்கு முத நாள் வந்து முறுக்கு பண்ணினேன். அன்னன்னைக்கு எண்ணெயை பழைய எண்ணெயை எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துப்பேன். சுட்ட நெல்லை பண்ணிட்டால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. ஃப்ரெஷ் எண்ணெயில் பண்ணால் நீங்கள் அட்ட ஸ்டிச் ஒரே நாளைக்கு எல்லாம் பண்ண வச்சுக்கோங்களேன். வெள்ளை சீடை உப்பு சீடை முறுக்கு தட்டை பண்ணுறாந்தா காத்தாலையும் சாயங்காலமே சில பேரத்தில் பண்ணுவாள். ஏன்னா இது அன்றைக்கே கோகுலாஷ்டிரம் அன்றைக்கே பண்ணுவாள் சில பேர். அப்போ வந்து ஒரே எண்ணெயை வச்சு கண்டினியூஸாக பண்ணலாம். பட் நேற்றி பண்ணி முடிச்சுட்டு அந்த எண்ணெய் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட வந்து நான் 2 மணி நேரம் நேற்று பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது ஒரு ஒரு தட்டையாக போட்டு காட்டுறேன். இல்லை இப்போ எண்ணெய் காஞ்சு கொடுத்து என் கேமராமேன் கேட்குறார், இது வெடிக்காதோனோ அப்படின்னு கேட்குறார். பயம் அவருக்கு, அவளுக்கு கட்டெல்லாம் வெடிக்காது. கொஞ்ச நேரம் ஆட்டும், திருப்பி போகிறோம். இப்போது பச்சை மிளகாய் போட்டதுனால நல்ல வெளுப்பாக வருது. சாதாரணமாக வந்து இந்த சேப்பு மிளகாய் போட்டாக்க சிகப்பு கலராக வரும். இப்போது இதை அழுத்து ஆச்சு, தட்டை பண்ணி காமிச்சு விட்டேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கோ, எப்படி வருதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கோ. அப்புறமா அடுத்தபடியாக கோகுலலட்சுமி செலிப்ரேஷன்ஸ் வீடியோவோடு உங்களை பார்க்குறேன்.